பைக்கில் காரில் பஸ்ஸில் போகிறத விடையுமே மக்கள் மிகவும் பிடித்தமான பயணம் ட்ரெயின் பயணம் வந்து ரொம்பவும் பிடிக்கும். அந்த ட்ரெயினில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஆந்திர மாநிலத்தில். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுவே நம்ம மக்களால் மறக்க முடியாத நிலைமையில் நேற்றுக்கு ஒன்று நடந்திருக்கு. ஆந்திர மாநிலத்தில் ரெண்டு ட்ரெயின் மோதி 6 பேர் பலியாகியிருக்காங்க, ஏராளம் பேர் காயப்பட்டிருக்காங்க. இந்த நியூஸ் அறிஞ்ச பிரதமர் மோடிஜி அவங்க வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன நடந்தது நேற்று, ட்ரெயின் ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் ஈஸ்வர். ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினத்திலிருந்து ஒடிசாவில் உள்ள ராயக்கடா ஊருக்கு நேற்று ட்ரெயின் போயிட்டு இருந்திருக்கு. போகிற வழியில் விஜயநகரம் மாவட்டத்தில் உள்ள கண்டகப்பள்ளி இடத்துல ட்ரெயினில் கோளாறு ஏற்பட்டிருக்கு. பிரேக் பிடிக்காமல் ட்ரெயினை ரயில்வே ட்ராக்ல நிப்பாட்டியிருக்காங்க. அதே நேரத்தில் விசாகப்பட்டினத்திலிருந்து பாலசாவு போகக்கூடிய ட்ரெயின் வந்து இருந்திருக்கு. ஏற்கனவே ஒரு ட்ரெயின் நிற்கின்னு தெரியாமல் இந்த ட்ரெயின் வந்து முன்னாடி உள்ள ட்ரெயின் மேலே இடித்து 3 ரயில் பெட்டிகள் தடம் புரண்டு கிட்டத்தட்ட ஏராளமான பேர் காயப்பட்டிருக்காங்க. 18 பேருக்கும் மேலே உயிருக்கு சிகிச்சைக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயின் இடித்த உடனே அங்கே உள்ள பயணிகள், போலீஸார், பேரிடர் மேலாண்மை எல்லாருமே மீட்பு பணியில் இறங்கிட்டு இருக்காங்க. 18 பேருக்கு மேலே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. 6 பேர் இறந்துட்டாங்க, எக்கச்சக்கமான பேர் காயப்பட்டிருக்காங்க. இந்த தகவலை தெரிஞ்ச உடனே பிரதமர் மோடிஜி அவங்க வந்து மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கால் பண்ணி என்ன நடந்திருக்குன்னு விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சு முடிச்ச உடனே காயப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு உடனடியாக சிகிச்சை கொடுக்கணும், எந்த ஒரு தாமதமும் இருக்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அங்குள்ள போலீசார், பேரிடர் மேலாண்மையில் உள்ளவங்க அனைவருமே சேர்ந்து அங்கு காயப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. சிகிச்சைக்கு போராடிட்டு இருக்கவங்களுக்கு எந்த ஒரு தாமதமும் இல்லாம அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் 6 பேர் பலியாகி இருக்காங்க. அந்த குடும்பத்திற்கு பிரதமர் மோடிஜி அவங்க வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. சிகிச்சையில் போராடிட்டு இருக்கவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன்னு மோடிஜி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பிரச்சனை இல்லை, உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்கள்.